வெல்கம் டு ஸ்ரீ சீதாலக்ஷ்மி கலை உலகம். இன்றைக்கி நம்ம பிள்ளையார் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு மஞ்சள் அரைக்கப், மைதா அரைக்கப், அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சளும் மைதாவையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மஞ்சள் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது அரைக்கப்பு தான்ன்றதில்ல, நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாராக பண்ண போகிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் மைதா கூட எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா. இது ரெண்டையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டாம், ஏன்னா வீரல் விட ஆரம்பிச்சிடும். மாதிரி ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக கையை தண்ணியில் விட்டுட்டு அந்த ஈரை கையால் பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்கணும். முதல் வந்து காது, காதுக்கு வந்து பாருங்கள் நம்ம சின்ன அரைநெல்லிக்காய் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. காதுக்கு வந்து ரெண்டு பார்ட்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பாருங்கள். சும்மா வந்து நான் வைக்கிறேன், ஆனால் விரிசல் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். நான் வந்து அளவுக்காக பிரித்து மட்டும் வைக்கிறேன். காதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கைக்கு எடுக்கணும். கைக்கு வந்து ரெண்டு பார்ட்டு வேணும்னா அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைக்கு ரெண்டு பார்ட்டு. அடுத்தது கையை விட கால் வந்து கொஞ்சம் பெருசு. பாருங்க, கால் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். காலு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு. அடுத்தது காலை விட நமக்கு தலை கொஞ்சம் பெருசாக வேணும். தலை வந்து ரெண்டு சைஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது தும்பிக்கை வேணும். தும்பிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக, இல்லை அதே அளவு எடுத்தால் கூட தப்பில்லை. தும்பிக்கைக்கு வந்து கொஞ்சம் எடுத்துருங்க. ஸோ இது மட்டும் மூணு இருக்கணும், மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எட்டு பார்ட் வந்து பிரிச்சிட்டோம். அடுத்தது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து எலி செய்கிறதுக்கு. மீதி இருக்க உருண்டைகள் வந்து பாருங்கள் லேசாக தண்ணி தொட்டு, நமக்கு விரிசல்லாம் இருக்கக்கூடாது, விரிசல்லாம் இல்லாத மாதிரி லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. பாருங்கள் தண்ணி தொட்டு இந்த மாதிரி அழகாக சுற்றிட்டு அப்புறம் லேசாக இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல குண்டாக இருக்கும், இங்கே இடுப்பு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உடம்புக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டைக்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். பார்க்க வந்து மனம் வச்சுருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது அட்டை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கு அடியில் வந்து நம்ம பேஸ் வைக்கணும். ஸோ அதுக்காக உருட்டிக்கோங்க. சைஸ் வேணால் இன்னும் கூட கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு உருட்டிட்டு இதில் வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு
பேஸ்க்காக தான், அதை நிற்கிறதுக்காக தான், உடம்பு வந்து நமக்கு கரெக்டாக ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த உடம்பை நம்ம இது மேலே வச்சிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால், பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி நம்ம ரோல் பண்ணணும். அப்படி ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல உள்ளியாகவும் மேல் பகுதி வந்து கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். லேசாக அப்பப்போ வந்து தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு செய்யும் போது நமக்கு விரிசல் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா கால் பாதம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாதம் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அளவு வந்து கூட்ட குறைக்க வேணும்னா நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரிக்கும் போதே பார்ட் வந்து கரெக்டாக பிரிச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த காலை அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்லேருந்து ஒட்டி விட்டுருலாம். பார்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து ஈவன் ஆகிடும். அடுத்தது வந்து கை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா இப்படி ஈவனாக ஒரே மாதிரியே இப்படி பண்ணிக்கோங்க, உருளையாக பண்ணிக்கோங்க. உருளையாக பண்ணிவிட்டு நமக்கு இப்படி வி ஷேப்பில் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு கையுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கைகளில் வந்து இந்த இடம் வந்து இது வரும் இல்லையா, ஜாயிண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி வி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு கையும் வந்து நம்ம வி ஷேப்பில் பண்ணிக்கணும். இப்படி வி ஷேப்பில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷோ பாருங்கள் இந்த கையை வந்து இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட இப்படி வச்சு இப்படி பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கை வந்து அவர் இந்த மாதிரி வச்சுருப்பார் இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல கையை வச்சுட்டு லேசாக தண்ணியை தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அடுத்த கை இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அப்போ நீங்கள் அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி இருக்கணும், கை வந்து இந்த மாதிரி வச்சுருப்பார் இல்லையா, அதுக்காக. அடுத்த கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வைக்கும் போது இப்படி வச்சுருங்க, அப்புறம் வந்து இப்படி பண்ணிடுங்க. ஸோ கை வந்து அவர் இப்படி வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த இடமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது தலைப்பாக்கம். தலைப்பாக்கமும் அதே மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு லேசாக அழுத்தினா போதும், அழகாக ஒட்டிடும். அடுத்தது தும்பிக்கை. தும்பிக்கைக்கும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. தும்பிக்கைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முதல் காலுக்கெல்லாம் பண்ணோம்லையே அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நீ இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா மேலே குண்டாக இருக்கணும், கீழே வந்து ஒல்லியாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த தும்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இது மைதா மாவுன்றனால நம்ம அழகாக நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும். இந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க, அதுக்கப்புறமா பெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தும்பிக்கை எந்த பக்கம் வேணும்னு பார்த்துக்கோங்க. வலது பக்கம் வேணுமா உங்களுக்கு, இடது பக்கம் வேணுமான்னு பார்த்துக்கோங்க.
பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது காது. காதுக்கு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த பக்கம் இப்படி வச்சு அழுத்தி விட்டுருங்க. ஸோ விசிறி மாதிரி இருக்கணும் காது பார்க்க. காது வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் விரிசல் இருக்கோ அழகாக நீங்கள் லேசாக தண்ணி தொட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததும் அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஃப்ளாட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஸோ காது வந்து நமக்கு விசிறி மாதிரி கிடச்சிரும். அடுத்த காதை இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்துட்டார் கணேஷா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு வைக்கலாம். பாருங்க கை வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு ஏன்னா நம்ம கை மஞ்சளாக இருக்கும், இந்த தும்பிக்கையை ஒட்டி நொல்லியாக அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சூப்பராக வந்துட்டாரு. அடுத்தது குட்டி எலி செய்யணும். எலி வந்து பார்த்திங்கன்னா அதே போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சும்மா இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே போதும் எலி வந்து நமக்கு அழகாக வந்துடும். பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி எலியை உருட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அதே போல் நம்ம ரெண்டு கண்கள் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு கண் வச்சுருங்க. அது வந்து மஞ்சள் கலர் நம்ம கையில் இருக்கனால படும், அது படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் எலிக்கு கண்கள் வச்சுருங்க. க்யூட்டாக ரெடி ஆகிட்டார், அழகாக அப்படி வச்சு விட்டுருங்க. அடுத்தது குட்டியாக வால். வால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி பண்ணாலே போதும், வாலை வந்து இப்படி அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு எலி ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிரீடம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கிரீடம்க்கு குட்டி பால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எடுத்ததை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக, இது மட்டும் கொஞ்சம் கூம்பு மாதிரி இருக்க மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து தட்டு பண்ணிவிட்டு லட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டு வைக்கணும் இல்லையா. கணேஷாக்கு பொட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக்கில் வந்து ஒரு மூணு அழுத்து, இந்த மாதிரி மூணு அழுத்து அழுத்திட்டு நமக்கு வந்து இந்த தும்பிக்கிலையும் வரி வரியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் நீடல் வச்சு கூட பண்ணலாம், நான் டூத்பிக்கே வச்சு பண்ணுறேன். அடுத்தது காதில் உங்களுக்கு அந்த கோடுகள் வேணும்னா காதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி லேசாக பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கம் அடுத்தது தந்தம். தந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் ஒரு பக்கம் உடஞ்ச மாதிரியும் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல தந்தம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பக்காவாக ரெடி ஆகிட்டார். கையிலையும் விரல்கள் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லை அதுக்காக.
பொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் சாந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் சாந்தை லைட்டாக இப்படி பண்ணிவிடுங்க. நீங்கள் விபூதி கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள், குட்டியாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குங்குமம் வச்சா அழகாக இருக்கும். குங்குமத்துக்கு ரெட் கலர் சாந்து எடுத்திருக்கேன். அழகாக ரெட் கலர் சாந்து வச்சு விட்டுருங்க. ரொம்ப அழகான கணேஷா ரெடி ஆகிட்டார். அடுத்தது தட்டு, தட்டுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் குட்டி குட்டியாக உருண்டைகள் லட்டுகள் வச்சிடலாம். முதல்ல வந்து கணேஷோட கையில் இருக்க மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா லட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னது பெருசுமாக வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கணேஷா ரெடி ஆகிட்டார். அழகாக நம்ம பூ தூவி கணேஷாவை அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.